Hi friends, Assalamualaikum. Welcome to Arafa's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் நெய் மணக்க மணக்க எப்படி வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு வந்து நான் வந்து டிஃபன் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்கேன், அதே மாதிரி தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ நான் வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பையும் எடுத்து களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பொன்னி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் வந்து பருப்பும் அரிசியும் நல்லா கொலைய கொலைய வேகணும். அதுக்கு வந்து ஒரு 7 இல்லை 8 டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட வந்து நான் ஊற்றிக்கிறேன். நல்லா வந்து களைஞ்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி 7-8 டம்ளர் ஊற்றி வச்சுட்டு ஒரு 6 இல்லை 7 விசிலுக்கு நல்லா கொலைய கொலைய வேக விட்டுருங்க. நான் அப்போ தான் வந்து குழஞ்சிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நான் வந்து மூடி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், குக்கரில் மூடி வச்சு விசில்லாம் போக எடுத்து வச்சுருக்கேன். விசில் நல்லா அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு பொங்கல் வந்து கொலைய கொலைய வெந்திருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவு கொலைய கொலைய வெந்திருக்கணும். இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு பொங்கல் வந்து தளர்வாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு போய் தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி வச்சுட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கட்டும். ஒரு 10-15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மிளகு, அங்கே பாருங்கள், 10-15 முந்திரி பருப்பு. முந்திரி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகம் எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பிலை, அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதோடய சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பொங்கலில் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுட்டு இதை எடுத்து பொங்கலில் எடுத்து கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பொங்கலில் வந்து எல்லா பக்கமும் அந்த மிளகு சீரகம் எல்லாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி நெய் அவ்வளோ போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிக்கின்றதுனால பொங்கல் நல்லா தளர்வாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நல்லா ஒரு குழிக்கரண்டி வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நெய் வந்து அதிகமாக போட்டு தாளிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த பொங்கலில் வந்து நெய் மணம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் பொங்கல் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குதுங்க. அதே மாதிரி நெய் வாசம் அப்படியே மணக்குதுங்க. இப்போ நான் இதுக்கு வந்து சாம்பார் சட்னி ரெண்டுமே வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா, அப்போ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனில் ஆல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய்.